தூத்துக்குடியில் தனியார் நிறுவனத்தின் மினி பேருந்தை திருடிச் சென்ற மர்ம நபர் தடுத்து நிறுத்த முயன்ற போலீசாரை பேருந்தை கொண்டு மோதியதால் பரபரப்பு. எங்கு நடந்தது இந்த அதிர்ச்சி சம்பவம்? யார் அந்த மர்ம நபர்? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். தூத்துக்குடி அருகே செயல்பட்டு வரும் பிரபல தனியார் நிறுவனம் தனது பணியாளர்களை மினி பேருந்து மூலம் காலையில் பணிக்கு அழைத்து வருவதும் மாலையில் அவர்களை வீட்டில் கொண்டு விடுவதுமாக இருந்தது. வழக்கம்போல் பணியாளர்களை அழைத்து வர மினி பேருந்தை எடுத்து சென்ற ஓட்டுநர் முத்தையாபுரம் பகுதியில் உள்ள ஒரு டீ கடை அருகே மினி பேருந்தை நிறுத்திவிட்டு தேநீர் வருகச் சென்றுள்ளார். பின்னர் மீண்டும் வந்து பார்த்தபோதுதான் ஓட்டுநருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த பேருந்தை திருடிச் சென்றுள்ளது தெரிய வந்தது. இதுகுறித்து ஓட்டுநர் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு தகவல் தெரிவிக்கவே அந்நிறுவனம் முத்தையாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த முத்தையாபுரம் காவல்துறையினர் அனைத்து காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் விழிப்புடன் இருந்த காவல்துறையினர் திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் பேருந்து செல்வதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. உடனே ஆத்தூர் காவல் நிலையத்தை சார்ந்த காவலர் சந்தனகுமார் அவ்வழியாக சென்ற பால் ஐசக் அன்புராஜ் என்பவரது வாகனத்தில் ஏறி மினி பேருந்தை பிடிக்கச் சென்றுள்ளார். குறும்பூர் அருகே தண்ணீர் பந்தல் பாலம் பகுதியில் கடத்தப்பட்ட மினி பேருந்து செல்வதைக் கண்ட காவலர் சந்தனகுமார் திருடிய மர்ம நபரிடம் பேருந்தை நிறுத்துமாறு கூறியுள்ளார். ஆனால் அந்த மர்ம நபர் பேருந்தை நிறுத்தாமல் சென்றதால் காவலர் சந்தனகுமார் பேருந்தை முந்திச் சென்று நிறுத்த முயன்றுள்ளார். பேருந்தை நிறுத்தாத மர்ம நபர் காவலர் மற்றும் அவருடன் வந்த பால் ஐசக் ஆகியோர் மீது மோதிவிட்டு சென்றனர். பின்னர் சிறிது தூரத்திலேயே அந்த மர்ம நபர் மினி பேருந்தை சாலையிலேயே நிறுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். மினி பேருந்து மோதியதில் காவலர் சந்தனகுமார் அவருடன் வந்த பால் ஐசக் அன்புராஜ் மற்றும் அவ்வழியாக வந்த கொழுவை நல்லூரைச் சேர்ந்த வின்செட் ஆகிய மூவரும் படுகாயமடைந்தனர். இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் விபத்தில் படுகாயமடைந்து சாலையில் கிடந்த காவலர் சந்தனகுமார் மற்றும் வின்செட் ஆகியோரை மீட்டு ஆத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். தூத்துக்குளிருந்து ஒரு வண்டியை கடத்திட்டு வராங்க. அது வந்து போலீஸ் காவலர் அதை மடக்கி பிடிக்கணும்னு வேகமாக வந்தாங்க. 3 கிலோமீட்டர் வேகமாக வந்து அதை மடக்கி பிடிக்கும் போது போலீஸ்காரங்களை அடிச்சு போட்டு டிரைவர் இறங்கி ஓடிட்டார். வண்டி எடுத்தது ஒரு கால் மணி நேரத்துக்குள்ளே சார் ஒரு 15 நிமிஷத்தில் வந்து பிடிச்சிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கும் அந்த ஆத்தூர் காவல் நிலையத்துக்கும் எவ்வளோ தூரம்? 3.5 கிலோமீட்டர் இருக்கும். எவ்வளோ எதில் துரத்துட்டு வந்தாங்க? பைக்கில் துரத்து வந்து வேனை மறைச்சி இருந்ததில் போலீஸ்காரங்களை தட்டிட்டு அவன் வண்டியில் போட்டு ஓட்டான். அதே போல் பால் ஐசக் அன்புராஜ் தூத்துக்குடி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். தகவல் அறிந்து வந்த குறும்பூர் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து காவலர் மற்றும் பொதுமக்கள் மீது பேருந்தை கொண்டு மோதி விபத்தை ஏற்படுத்திய மர்ம நபரை தேடி வந்தனர். சம்பவம் வந்து எஸ்பிஐயுடைய காதுகளுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க துரிதமாக நடவடிக்கை எடுத்து அந்த அதிகாலை வேலையிலையும் கூட இந்த காவல்துறைக்கு தெரிவித்த உடனே காவல் நிலையத்திலிருந்து ஆத்தூர் காவல் நிலையத்திலிருந்து அந்த ஒரு காவலர் உடனே செயல்பட்டுருக்காரு. தனக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு பைக் பக்கத்துலேருந்து ஒரு பைக்காரரை கூட்டு போய் அந்த நேரத்துலேயும் சேஸ் பண்ணி பிடிச்சிருக்காரு. அந்த நேரத்தில் அந்த பைக்கு எடுத்து வந்த பைக்காக தங்களை அந்த வண்டி மோதியும் தங்களை உயிரை பணைய வச்சு அந்த வண்டியை பிடிச்சிருக்கிறாங்க. அதுவும் போக பார்த்தீங்கன்னா அந்த வண்டி களவாண்டு போன அந்த டிரைவரை அன்னைக்கு சாயந்தரமே குறும்பூர் காவலர்கள் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. இது துரிதமாக கைது செய்கிற நடவடிக்கை எடுக்கிறது காவல்துறை மேலே நம்ம கூடுதல் நம்பிக்கை வர வைக்கி. இந்நிலையில் மினி பேருந்தை திருடியதாக திருச்செந்தூர் முருகன் கோவில் புறக்காவல் நிலையத்தில் மதுரையைச் சேர்ந்த தமிழன்பன் என்பவர் சரணடைந்துள்ளார். அவரிடம் போலீஸ் நடத்திய விசாரணையில் சரணடைந்தவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என தெரிய வந்துள்ளது. தனியார் நிறுவன பேருந்தை மர்ம நபர் ஒருவர் திருடிச் சென்று போலீசார் மற்றும் பொதுமக்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.